டு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, கிரிட் அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், ஆம்பிஷன், பர்சியூரன்ஸ், ரெசிலியன்ஸ், அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இதோட மாதிரி இதை மாதிரி தோணினாலும் அந்த பண்புகளுக்கும் இதுக்கும் வந்து தொடர்பு இருக்கே தவிர, கிரிட் அப்படிங்கிறது இதையெல்லாம் சேர்ந்தது தான் கிரிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு சாம்பார் வைக்கிறோன்னு வைங்க, அந்த சாம்பார் வந்து நல்ல டேஸ்டாக வரணும்னா அதுக்காக பல பொருட்கள் நம்ம உபயோகப்படுத்துவோம். அந்த பல பொருட்கள் வந்து எந்தெந்த ப்ரொபோர்ஷனில் இருக்குன்றத பொறுத்து தான் அந்த கலர் அடர்த்தி எல்லாம் மாறுது இல்லையா அந்த பதார்த்தத்தோட. அது மாதிரி தான் இந்த டூல்ஸ் ஒன்று ஒன்றும் எந்த டிகிரி எந்த அழுத்தத்தில் உங்கள் சுபாவத்தில் இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கிரிட் அப்படிங்கிறது ஓவராலாக உங்களோட சுபாவத்தில் எப்படி இருக்குன்றத சொல்ல முடியும். இப்போ நமக்கு சிலது நல்லா வருது, நம்மளுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால தூக்கி ஜாஸ்தி ஜாஸ்தி போட்டால் கூட என்ன ஆகும், அந்த குணம் வந்து அந்த பதார்த்தம் மாறிடும். அந்த மாதிரி இந்த கிரிட் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து மாறும். இதை வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு கமிட்மெண்ட் 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 ரொம்ப அப்சஸ்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நேற்று நான் சொன்ன ஒரு கேஸில் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரேடியாக ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுதும் துயரம் வரும், இல்லாட்டினா வந்து ஒரேடியாக அந்த குழந்தைய பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு துயரம் வரும். கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு இருக்கணும், ஆனால் அதுவே அளவுக்கு அதிகமாக போகும்போது என்ன ஆகும், நாமளாக விரும்பி நம்ம ஒரேடியாக நம்ம தியாகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 25 வருடம் கழித்து ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க வாழ்க்கைன்னு போயிடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஒரேடியாக வந்து எனக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தோம், நான் ஒரு சினிமா பார்க்கல, நான் எனக்குன்னு எதுவும் செஞ்சுக்கிட்டதில்லை, இதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க இன்றைக்கி நிறைய பேச்சுகள். யார் அப்புறம் பிள்ளைங்க கேட்பாங்க, யார் நானாக உன்னை சினிமா போவானான்னு சொன்னேன், நானாக உன்னை நல்லா சாப்பிடுவானு சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு மனசு அப்படியே சிதைந்து போயிடும். ஆனால் அது உண்மையான கேள்வி. அது மாதிரி தான் இப்போ நமக்கு வந்து கமிட்மெண்ட் நல்லா இயல்பாக வருதுங்கிறதுனால அதையே கொட்டினாலும் என்ன ஆகிடும், அது வந்து சந்தோஷமாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ அது மாதிரி இந்த கமிட்மெண்ட், கண்ட்ரோல் அண்ட் சேலஞ்ச், இது மூணு சி வச்சுக்கலாம். இந்த மூணு சியும் தான் வந்து அந்த ஒரு பர்சிவரன்ஸ் இல்லை வந்து ஒரு ஹார்டினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயத்துக்கு தேவையானது. ஹார்டினஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து அந்த சைக்கலாஜிக்கல் ஹார்டினஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்டினஸ் கூட எப்படின்னா மூணு வகைப்படுத்துகிறாங்க, ஃபிசிக்கல் ஹார்டினஸ், சைக்கலாஜிக்கல் ஹார்டினஸ் அண்ட் இமோஷனல் ஹார்டினஸ். அதாவது மனது தாங்கக்கூடியது, மூளை தாங்கக்கூடியது, உடல் தாங்கக்கூடியது, ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கும். சில பேர் வந்து உடல் அளவில் ஒரு கதைகள்லாம் கூட சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு அரசர் வந்து ஒரு வண்டு, ஏதோ சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த வண்டு வந்து எவ்வளோ குடைஞ்சா கூட வந்து அந்த வீரன் இது பண்ணவே மாட்டான், டயர்டாக மாட்டான், அயன்று போக மாட்டான். அப்போது உடனே அவன் வந்து ஏமாத்த பார்த்துருப்பான் அந்தனன்னு சொல்லி. அப்போ அந்த அரசர் சொல்வார், இல்லை நீ கண்டிப்பாக சத்திரியனாக தான் இருக்கணும், நீ வந்து அந்தனராக இருக்க முடியாது, ஏன்னா அவனுக்கு சத்திரியனுக்கு தான் வந்து உடல் அந்த வலிமை தாங்கக்கூடிய இதுன்றது இருக்கும் அப்படின்னு அவர் சொல்வார். ஸோ அது மாதிரி சில பேருக்கு வந்து இதயத்தில் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், உணர்ச்சி வசப்படாமல் எவ்வளோ வந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, எவ்வளோ இடையூறு வந்தாலும் தாங்குவாங்க. அந்த ஒரு சின்சியாரிட்டி கமிட்மெண்ட், எடுத்த செயலில் விரும்பி கமிட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை கூட இன்னொன்று பல பேர் சரியாக புரிஞ்சுக்கலங்க. கமிட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நமக்கு ஒருத்தரோட நம்ம வாழ்க்கையில் இணைந்துட்டோம் எங்க, இப்போ நம்ம கலாச்சாரப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பல விருப்பு வெறுப்புகள் இருக்குங்க, எந்த ஒரு உறவுமிலே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மீறி இப்போ வந்து இவர் என்னோட வாழ்க்கை துணைவர் இல்லை துணைவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட உண்மையாக என்னென்ன நல்லது இருக்குன்னு ஃபில்டர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சின்சியாரிட்டி, அதை உண்மையாக விரும்ப பழகிக்கொள்வது அப்படிங்கிறது தான் கமிட்மெண்ட். அப்படி இல்லாத சும்மா தாலி கட்டிடும் இல்லை சும்மா என்ன புருஷங்கிறதுக்காக டெய்லி விடிஞ்சா இருந்துச்சா திட்டிக்கிட்டே இருப்பாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நான் உங்க கூட வாழ்ந்து தொலைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே வந்து வாழ்க்கையை நடத்திட்டு போவாங்க. ஆனால் வந்து நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன்னு இருப்பாங்க, அப்படி கூட இருப்பாங்க, துரோகம் கூட பண்ண மாட்டாங்க, வேற ஆண் கூடையோ வேற பெண் கூடையோ பழகாமல் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த பேச்சளவில் செய்கை அளவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெறுப்பை கொட்டுவது, அவ்வளோ மன காயப்படுத்துவது,
அப்படி ஒரு சலிப்பு, இதையெல்லாம் காட்டும் பொழுது அந்த கமிட்மெண்ட்டுங்கிறது வார்த்தைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுது. உண்மையிலே கமிட்டடாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உண்மையான ஆர்வம் காட்டுதல், உண்மையான நேசித்தல், எல்லாமே வந்து பாசிட்டிவ் பார்க்கறது, இந்த மூணும் வந்து ரொம்ப அவசியம். மூணும் இருந்ததுன்னா நாள்பட நாள்பட எந்த ஒரு உறவுமே வந்து திருந்துவதற்கோ இல்லை சரியாவதற்கோ அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதாவது வேறு எந்த மன கோளாறும் நோய்களும் இல்லாத பட்சத்தில், மனநோய் இருந்ததுன்னா அது வேறு விஷயம். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம மனநோய் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ண வேண்டாம். அன்பால் வந்து அணுகுமுறை, அன்பு அணுகுமுறையினால் ஒரு நேர்மையினால் நடக்கக்கூடாது, நடக்க முடியாது எதுவுமே இல்லை. அதுதான் சத்தியமேவ ஜெயத்தேன்னு நாங்கள் அட்லி அல்டிமேட்லி சத்தியம் ஜெயிக்கோன்றது அதுதான். ஆனால் இன்றைக்கி அந்த நம்பிக்கை, அந்த விடாமுயற்சி, அந்த கமிட்மெண்ட், அந்த ஒரு கண்ட்ரோல் ஓவர் த சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் இல்லை. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த நான் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பண்பை பற்றி கூட நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இது போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ருக்கேன். ஒரு பூனை வந்து என்ன பண்ணுது, ஒரு பெரிய ஒரு பானையில் வந்து பால் பானையில் பாலை குடிக்கிறதுக்காக போகுது. ஆனால் அதை அறியாமல் என்ன பண்ணுதுன்னா அந்த குடத்தில் விழுந்துருது. அப்புறம் விழுந்த உடனே அதுக்கு எப்படி வருதுன்னு, அது ஒரு பெரிய ஒரு பானை ரொம்ப ஹைட்டாக இருக்குது, அது வந்து அதால் தாங்கவும் முடியல, வெளியில் வரவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது முடிஞ்ச வரைக்கும் பாலை குடிச்சிடுச்சு, அதுக்கப்புறம் நீந்தி நீந்தி பார்க்குது. அப்புறம் எட்டி பார்த்த இன்னொரு பூனை வந்து பரிதாபப்பட்டுட்டு, சரி இப்போ அவ்வளோதான் உன்னோட ஃபேட்டு, நீ எப்படி நீ தப்பிக்க போகிற, உனக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஆனால் இந்த பூனை என்ன பண்ணுது, மனசை தளர விடலை. அது பாட்டுக்கு என்ன பண்ணுது, நீச்சல் பண்ணிகிட்டே இருக்குது, காலை அடிச்சுட்டே இருக்குது. என்ன நடக்குதோ நடக்கட்டும், இனி ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நான் கடைசி வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஒரு அது நீச்சல் அடிச்சுட்டே இருக்கும் இருக்கும் டைம் ஆக ஆகவும் அந்த பாலானது கெட்டியாக போய் நல்ல ஒரு சாலிடாக இந்த இது மாதிரி ஆகிடுது, தயிர் மாதிரி ஆகிடுது. அப்போது அதுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கிடச்சிருது. அதுக்கப்புறம் அது அந்த அளவுக்கு போராட முடியாது, முழுக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தைரியம் வந்துடுது. அதுக்குள்ளே வந்து பொழுது விடிஞ்சிருது, அப்புறம் யாரோ வந்து அதை காப்பாற்றிடுறாங்க. அது மாதிரி ரெசிலியன்ஸுன்றது அதுதான். அதாவது நம்மளுக்கு வந்து அட்வர்ஸான ஒரு சுச்சுவேஷன்லேயும் எல்லாம் எந்த திக்கை பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து கரையேற முடியாது, எங்கே பாரு ஒரு பிளாக் மாதிரி இருக்குது, அப்படி எவ்வளோ சவால்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயும் விடாமுயற்சியாக செய்வதை செய்து கொண்டு நம்பிக்கையுடன் பாசிட்டிவிட்டியோடு காத்திருப்பது தான் ரெசிலியன்ஸ். இதை பற்றி மேலும் இதை எப்படி வளர்த்துக்கொள்வது அப்படிங்கிறத பற்றி நாளை மீண்டும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம்.